ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த விட நம்ம என்ன பார்க்குறோம்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ், அதாவது குரூப் டூ எக்ஸாம். சரிங்களா, அதுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்குல்ல, அதுக்கான சிலபஸ் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் டூ ப்ரிலிம்ஸும் அதுமாரி குரூப் டூ எக்ஸாம் பார்த்தீங்கனாக்கா ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான். சரிங்களா, சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்குது. இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படியே பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தேன், பிடிஎஃப் நான் குரூப்பில் அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதே தான் யூனிவர்ஸ்னா என்னது, சயின்டிஃபிக் லாஸ் என்னது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்வென்ஷன், டிஸ்கவரிஸ். இதில் சிலபஸ் வைஸ் நம்ம ஓல்டு புக்ஸில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துட்டேன். நியூ புக்ஸில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோஸ் மாரியே போட்டுருவேன். சரிங்களா, கவலைப்படாதீங்க. ஸோ கரண்ட் இவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், இது பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம், ஸோ ஜியாகிரஃபிக்கு இந்த சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. சிலபஸில் கம்மியாக தான் இருக்கும் குரூப் ஒன்னோட. சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து ஏன்ஷியன்ட் மீடியாவிலும் கிடையாது. சரிங்களா, ஸோ மாடர்ன் இந்தியா தான் இருக்கும். அடுத்து இந்தியன் பாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டும் அதே தான் இருக்கும், பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஸோ இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதுலேயும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு மூணு டாபிக் மட்டும்தான் கட்டாக எடுக்குது. சரிங்களா, இந்தியன் நேஷனல் மூட்டை அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆப்டிட் மென்டல் வெளில நேற்று வந்து நான் மென்சுரேஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஏரியா வால்யூம் இருக்குதுங்க, ஸோ தப்பான்ட்டு அதெல்லாம் மன்னிச்சிருங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் திரும்ப போடுறேன். இது பாருங்கள், ஏரியா வால்யூம் இதுவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக ஏரியாவிலும் இருக்குது. ஸோ நாம் இந்த இதில் என்னன்னாக்கா இதில் ஒரு சில டாபிக்ஸ் விட்டுருக்கலாம், பட் அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஏன்னா நம்ம எதுவுமே விட்டு வைக்க தேவையில்ல, ஏன்னா எல்லாமே வந்து டேட்டா இன்டர்பிரேஷனில் கம்பைல் பண்ணுறப்ப எப்படின்னா கேட்கலாம் அவங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். சரிங்களா, ஸோ இதான் மொத்தம் ஏழு யூனிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ தமிழ் படிக்கிறவங்களுக்கு இதான் சிலபஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பாடத்திட்டம், பொது தமிழ், கொள்குறி, பகுதி ஒன்று, இலக்கணம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. சிலபஸ் பிடிஎஃப் அங்கே இருக்குது, அவைலபிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. பகுதி பி பார்த்தீங்கன்னாக்கா இலக்கியம், ஸோ இதெல்லாமே உண்டு. சரிங்களா, ஓகே. பகுதி சி பார்த்தீங்கன்னாக்கா அதை இ பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். சரிங்களா, இதான் சிலபஸ்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு சிலபஸ் இதுதான், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்ஜெக்டிவ் டைப். ஓ, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் போட்டிருக்கு கிராமருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம கிராமர் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு பார்த்தா போதும், அப்படி தான் நடத்தும் இதுக்கு. சரிங்களா, பார்ட்டி மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிவன் இன் காலம் ஏ வித் தேர் மீனிங்ஸ் இன் காலம் பி. சரிங்களா, ஸோ ஃப்ரேசல் வர்ப்ஸ் ரொம்ப முக்கியம், ஃப்ரேசஸ் முக்கியம், ஃப்ரேசல் வர்ப்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா, சினானிம்ஸ் பார்க்கணும், ஆன்டனிம்ஸ் பார்க்கணும், அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் கண்டுபிடிக்கணும், சூட்டபிள் ஆர்டிகல்ஸு, சூட்டபிள் ப்ரிபோசிஷனு, க்வெஸ்டின் டேகு, டென்ஸ் ஃபார்மு, வாய்ஸஸ்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, இன்ஃபினிட்டிவ், ஜெரண்டு, பார்ட்டிசிபிள், இது கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிஃபை சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட்டு, பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஹோமோஃபோன்ஸு, ஃபில் அவுட் த எரர், ஆர்டிகல்ஸ், ப்ரிபோசிஷன்ஸ், நவுன், வெர்ப், அப்ஜெக்டிவ், அட்வெர்பு, காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸு, ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட்ஸ், வெர்ப், நவுன், அப்ஜெக்டிவ், அட்வெர்பு, select the correct plural forms, identify the sentence, simple compound complex sentence, degrees of comparison of degrees, form a new word by blending the words, form compound words, noun plus verb, gerund plus noun, இது மாதிரி. அடுத்த பார்ட் பி பார்த்தீங்கனாக்க லிட்ரேச்சரு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்சர்வ்ட் இன் த ஃபாலோயிங் போயம்ஸ், அலிட்ரேஷனு, அல்லூஷன், சிமிலி, மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன், ஆக்சிமோரான், ஆனோமோட்டோஃபியா, அனோஃபரா, எலிப்சிஸ், ரைம்ஸ், ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், ரெப்பிட்டிஷன், அப்போஸ்ட்ரஃபி, இதெல்லாம் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்க போயம்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. சாம் ஆஃப் லைஃப், உமன்ஸ் ரைட்ஸ், த நேஷன் யுனைடெட், இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ஸ்னேக், த மேன் ஹீ கில்டு, ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங், சோனட் நம்பர் 116, சாலிட்ரி ரீப்பர், பி த பெஸ்ட், ஹோப் கேப்டன், மை கேப்டன், லவ் அண்ட் பி மெரி, எர்த், டோன்ட் குவிட், தி அப்பாலஜி, பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ், a sonnet for my incomparable mother, the flying wonder, to a millionaire, the piano, the manliness, going for water, the cry of the children, migrant bird, shilpi. அடுத்தது பாருங்களா, appreciation questions from poetry, என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஆஃப் லைஃப், உமன்ஸ் ரைட்ஸு, நேஷனல் இன்டர்டே, இங்கிலீஷ் வேர்ட்ஸு, ஸ்னேக்கு, மேன் ஹீ கில்ட், ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங், சோனட் நம்பர் 116, சாலிட்ரி ரீப்பர், பி த பெஸ்ட், ஓ கேப்டன் மை கேப்டன், லாஃப் அண்ட் பி மெரி, எர்த், டோன்ட் குவிட், அப்பாலஜி, பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ், எ சோனட் ஃபார் மை இன்கம்பரபிள் மதர், தி ஃப்ளையிங் ஒண்டர், தி மில்லினர், தி பியானோ,
மேலினஸ், கோயிங் ஃபார் வாட்டர், த கிரை ஆஃப் த சில்ட்ரன், மைக்ரன் பேர்ட், ஷில்பி. இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப மனப்படம் பண்ணிட்டு எழுதுமா இந்த போயம்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், தி சாலிட்ரி ரிப்பர், கோயிங் ஃபார் வாட்டர், எ சாம் ஆஃப் லைஃப், பி த பெஸ்ட், சாலட் நம்பர் 116. தயவு செஞ்சு இந்த போயம்ஸ் மட்டும் மனப்படம் பண்ணுங்கள் சரிங்களா, லைன்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஆறு போயமா, 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் ஆறு போயம் தான் இருக்குது. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லாம் கேட்பாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எதுலையும் படிக்க தேவையில்ல. இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் போயம்ஸில் க்வெஸ்சன்ஸ் ஆன் தி பயோகிராஃபி ஆஃப் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஹெலன் கெல்லர், கல்பனா சாவ்லா, டாக்டர் சலீம் அலி, ராணி ஆஃப் ஜான்சி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன். சரிங்களா, மொத்தம் 9 பயோகிராஃபி இருக்குது, படிக்கணும். க்வெஸ்சன்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியர்ஸ், மெர்க்கண்ட் ஆஃப் வெனிஸ், ஆக்ட் 4 கோர்ட் சீன், ஜூலியஸ் சீசர் ஆக்ட் 3 சீன் 2, சோனட் 116. சரிங்களா, க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் ஆஸ்கார் வில்ஸ், தி மாடல் மில்லியனர், தி செல்ஃபிஷ் ஜியண்ட். ஆஸ்கார் வில்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடல் மில்லியனர், செல்ஃபிஷ் ஜியண்ட்டு கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆர் கால் பால்நாக், மியூசிக் த ஹோப் ரைசஸ், செம்ம டாபிக், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சொல்லித்தரேன். காம்ப்ரிஹென்ஷன் க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் மோட்டிவேஷனல் எஸ்ஸேஸ், கோபாலகிருஷ்ண கோகேல் ஸ்பீச் ஆன் 25 July இன் மும்பை இன் ரெஸ்பான்ஸ் டு த அட்ரஸ் ப்ரெசன்டட் பை டு ஹிம் பை ஸ்டூடெண்ட்ஸ். இது படிச்சிட்டேன். த டேல் கார்னீஜ் த ரோட் டு சக்ஸஸ் படிச்சனா ஞாபகம் இல்லை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ஸ் விஷன் ஃபார் தி நேஷன் ஃப்ரம் இந்தியா 2020, ரஸ்கின்ஸ் பாண்ட் அவர் லோக்கல் டீம், ஹோப் ஸ்பென்சர்ஸ் கீப் யுவர் ஸ்பிரிட்ஸ் ஹை, தீபா அகர்வால்ஸ் ஆஃப்டர் த ஸ்டாம், பிரியன் பேட்டன்ஸ் யூ கேன் பி தட், நோ யூ கேன் பி தட். அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் க்வெஸ்சன்ஸ், காம்ப்ரிஹென்ஷன் க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிளேசஸ், அதுசி தேஷ்பாண்டேஸ் டு த லேண்ட் ஆஃப் ஸ்னோ, மனோகர் தேவதாஸ், யானைமலை, பிரகதீஸ்வரர் டெம்பிள். இது நாலும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேருந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கேட்பாங்க, அதுமாதிரி கண்டுபிடிக்கிறது மாற்றுறது. ஸோ பார்ட் சி பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தர்ஸ் அண்ட் தேர் லிட்ரரி ஒர்க்ஸ் சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இதெல்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. மேட்ச் த போயம்ஸ் வித் த போயட்ஸ், எ சாம் ஆஃப் லைஃப், பி த பெஸ்ட், கிரை ஆஃப் த சில்ட்ரன், தி பியானோ, மேன்லினஸ், கோயிங் ஃபார் வாட்டர், எர்த், அப்பாலஜி, பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் இன் அவர் ஃபேஸ், த ஃப்ளைங் ஒண்டர், இஸ் லைஃப் பட் அ ட்ரீம், பி த பெஸ்ட், ஓ கேப்டன் மை கேப்டன், ஸ்னேக், பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், த மேன் ஹி கில்ட், 9 கோல்டு மெடல்ஸ். விச் நேஷ்னாலிட்டி த ஸ்டோரி பிலாங்ஸ் டு, எந்த ஸ்டோரி எந்த நேஷ்னாலிட்டின்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஸ்டோரியில் வர நேஷ்னாலிட்டி ஓகே ரொம்ப புரிஞ்சுக்கோங்க, ஆத்தருடைய நேஷ்னாலிட்டி கேட்கல புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் படிக்க வேண்டியது. இந்த செல்ஃபிஷ் ஜியன்ட்டு, லாட்ரி டிக்கெட்டு, லீஃபு, லாஸ்ட் லீஃபு, ஹவு த கேமல் காட் இட் சம்ப்பு, டூ ஃப்ரெண்ட்ஸு, ரிஃப்யூஜி, ஓப்பன் விண்டோ சரிங்களா. ஐடென்டிஃபை தி ஆத்தர் வித் அ ஷார்ட் ஸ்டோரி, த செல்ஃபிஷ் ஜியன்ட், லாட்ரி டிக்கெட்டு, லாஸ்ட் லீஃபு, ஹவு த கேமல் காட் இட் சம்ப்பு, டூ ஃப்ரெண்ட்ஸு, ரிஃப்யூஜி, ஓப்பன் விண்டோ, எ மேன் ஹூ ஹேட் நோ ஐஸ், த டியர்ஸ் ஆஃப் தி டெசர்ட், சாம் த பியானோ, த ஃபேஸ் ஆஃப் ஜூடாஸ் இஸ்கரியாட், ஸ்வெப்ட் அவே, எ க்ளோஸ் என்கவுண்டர், காட் ஸ்னீசிங், த உடன் பவுல், சுவாமி அந்த சம், சுவாமி அந்த சன்னா இல்லை சன்னா, சுவாமி அந்த சன் நினைக்கிறேன் ஓகே. ஹூஸ் ஆட்டோ பயோகிராஃபி, பயோகிராஃபி இஸ் திஸ் ஓகேங்களா. ஆட்டோ பயோகிராஃபி யாரோடது, பயோகிராஃபி யாருன்னு கேட்பாங்க, அது நிறைய இருக்குது, அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் வச்சு படிச்சிக்கலாம் சரிங்களா, முடிச்சிடும் எல்லாத்தையும். விச் நேஷ்னாலிட்டி த போயட் பிலாங்ஸ் டு, ராபர்ட் ஃப்ராஸ்ட்டு அவர் எந்த நேஷ்னாலிட்டி கேட்பாங்க, ஆர்கே பால் லேம்ப் மேன் எந்த நாட்டுக்காரரு, டிஹெச் லாரன்ஸ் எந்த நாட்டுக்காரரு சரிங்களா, அதுமாரி கேட்பாங்க. ருடியார்ட் கிப்ளிங், கமலா தாஸ், எலிசபெத் பேரட் ட்ரோனிங், இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஓகேங்களா, இதுக்கு முடிச்சிட்டேன், இருந்தாலும் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டு தரேன் ஒரு ஆர்டராக போகும்போது ஓகேங்களா. ஃபெமிதா ஒய் பஜீர், தாமஸ் ஹேர்டி, கலில் கிப்ரான், எட்கர் ஏ கெஸ்ட், ரால்ஃப் வால்டோ எமர்சன், ஜாக் பிரிலுட்ஸ்கி, எஃப் ஜோனா, ஸ்டீஃபன் வின்சென்ட் பெனட், வில்லியம் ஷேக்ஸ்பியர், வில்லியம் வர்த்ஸ்வர்த், ஹெச் டபிள்யூ லாங் ஃபெல்லோ, ஆனி லூயிசா வாக்கர், வால்ட் விட்மன், விகே கோகாக். அடுத்தது கேரக்டர்ஸ், கோட்ஸ், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ், இந்தியன் ஆத்தர்ஸ்லேருந்து ஏது முக்கியமான கேரக்டர்ஸ் கோட்ஸ் எல்லாம் கேட்பாங்கள்ல அது இதெல்லாம் பார்ப்போம். சாகித்யா அகாடமி அவார்டு வின்னர் தக்காளி சிவசங்கரன் பிள்ளை, ஃபார்மர் கமலா தாஸ், பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன், மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், ஆர்கே நாராயண், சுவாமி அந்த சம், ரவீந்திரநாத் தாகூர், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், தன் கோபால் முகர்ஜி, கரி தி எலிஃபண்ட், தீபா அகர்வால் ஆஃப்டர் த ஸ்டாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விஷம் ஃபார் த நேஷன்,
இந்திரா ஆனந்த கிருஷ்ணா, த நீம் ட்ரீ, லக்ஷ்மி முகத்தன், தி ஆன் டீட்டர் அண்ட் த டேசி, டாக்டர் நீரஜா ராகவன், தி சன் பீம். சிலபஸ் வச்சுதாங்க படிக்கணும். இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லாம், ட்ராமா ஃபேமஸ் லைன்ஸ், கேரக்டர்ஸ், கோட்ஸ் ஃப்ரம் ஜூலியஸ் சீசர், த மெர்கட் ஆஃப் வெனிஸ். இந்த ட்ராமாவை நம்ம ட்ரை பண்ணி செம்மையாக போடலாம். இது நான் செம்மையான டாபிக், இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சரிங்களா? மேட்ச் த பிளேசஸ் போயட், ட்ராமாட்டிஸ்ட், பெயிண்டர் வித் சூட்டபிள் ஆப்ஷன். ஓகே, பிளேஸும் போயிட்டும் கேட்கலாம், மேட்ச் பண்ண சொல்லலாம், போயிட்டு ட்ராமாட்டிஸ்ட் பண்ணலாம், ட்ராமாட்டிஸ்ட் பெயிண்டர் கேட்கலாம், இல்லை பெயிண்டர் பிளேசஸ் கேட்கலாம், அது மாதிரிலாம் கேட்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங் ஃபோக் கார்ட்ஸ் வித் த இந்தியன் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி. ஆர்ட்ஸில் ரொம்ப முக்கியங்க. மேட்ச் த ஆத்தர் வித் த ரிலவன்ட் டைட்டில் கேரக்டர். மேட்ச் தி கேரக்டர்ஸ் வித் ரிலவன்ட் ஸ்டோரி டைட்டில். த செல்ஃபிஷ் ஜியன்ட்டுக்கு, ஸோ அந்த கேரக்டர்ஸ் வச்சு அந்த ரிலவன்ட் ஸ்டோரிக்குள்ளே கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. இது யார், இந்த நாட்டு இதில் வராங்க, அந்த பேர் கொடுத்துட்டு இது எந்த கேரக்டர் எந்த ஸ்டோரியில் வரும் கேட்பாங்க. ஹவு த கேமல் காட் இட்ஸ் கம்ப், லாட்ரி டிக்கெட்டு, த லாஸ்ட் லீஃப், டூ ஃப்ரெண்ட்ஸ், ரிஃப்யூஜி, ஓப்பன் விண்டோ, ரீஃப்ளவரிங், த நெக்லஸ், ஹாலிடே, அபவுத் த போயட்ஸ், ரவீந்திரநாத் தாகூர் பற்றி, ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங் ஃபெல்லோ, ஆனி லூயிசா வாக்கர், வி கே கோகாக், வால்ட் விட்மன், டக்லஸ் மெலாக், சரிங்களா? அபவுத் த ட்ராமாட்டிஸ்ட், வில்லியம் ஷேக்ஸ்பியர், தாமஸ் ஹார்டி. மென்ஷன் த போயம் இன் விச் தீஸ் லைன்ஸ் அக்கர். கிரானி கிரானி, ப்ளீஸ் கோம் மை ஹேர் வித் யர் ஃப்ரெண்ட், டு குக் அண்ட் ஈட், டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட், ஏ டைகர் இன் த ஜூ, நோ மென் ஆர் ஃபாரின், லாஃப் அண்ட் பி மெரி, தி அப்பாலஜி, தி ஃப்ளைங் ஒண்டர். வேரியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆத்தர்ஸ்: ரவீந்திரநாத் தாகூர், ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ஹெச் டபிள்யூ லாங்போர்க் லாங் ஃபெலோ, ஆனி லூயிசா வாக்கர், ஆஸ்கார் வில்ட், பேர்ல் எஸ்பர்க். வாட் இஸ் த தீம் அப்சர்வ்ட் இன் த லிட்ரரி ஒர்க்ஸ்: ஸ்னேக், தி மார்க் ஆஃப் விஷ்ணு. இதில் இருக்கிற தீம்லாம் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? கிரீடி கோவிந்த், அவர் லோக்கல் டீம், வேர்ஸ் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், கீப் யுவர் ஸ்பிரிட்ஸ் ஹை, பி த பெஸ்ட், பேட், தி பியானோ, த மாடல் மில்லியனர், த க்ரை ஆஃப் த சில்ட்ரன், மைக்ரண்ட் பேர்ட், ஷில்பி. ஃபேமஸ் கோட்ஸ், ஹூ செட் திஸ், அதுமாதிரிலாம் கேட்பாங்க. டு விச் பீரியட் த போயட்ஸ் பிலாங்: ஓ, வில்லியம் ஷேக்ஸ்பியர், வால்ட் விட்மன், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ஹெச் டபிள்யூ லாங் ஃபெலோ, அனில் லூயிசா வாக்கர், டிஹெச் லாரன்ஸ். இவங்க எல்லாரோட பற்றி பர்ஃபெக்டாக அங்கான பீரியட் சொல்லிட்டு படிக்கணும். மேட்ச் த போயட்ஸ் அண்ட் போயம்ஸ்: டிஸ்கவரி, பைக்கிங், இன்க்ளூஷன், கிரானி கிரானி, ப்ளீஸ் கோம் மை ஹேர் வித் எ ஃப்ரெண்ட், டு குக் அண்ட் ஈட், பேட், டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட், The Tiger in the Zoo, No Man or Foreign, Love and Be Merry, Earth, The Apology, The Flying Wonder, Off to Outer Space, Tomorrow Morning, Be the Best, Is Life But a Dream, Women's Rights, The Nation United, English Words, Snake, The Man He Killed, Nature-Centered Literary Works and the Global Issue, Environment and Conservation, Flying with Moon on Their Wings, Migrant Bird, Will Thirst Become Unquenchable, Going for Water, Swept Away, கயா டெல்ஸ் ஹியர், கயானா ஏர்த்துங்க. ஸோ இதுதான் சிலபஸ்ஸு. இது வந்து மெயின்ஸுக்கான சிலபஸ்ஸு, இதையும் சொல்லிடுறேன். நம்ம மெயின்ஸுக்கு சேர்த்து தான் நம்ம படிக்கலாம்னு ஒரு ஐடியா, ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அப்படி படிக்கும்போதே, ஏன்னா நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வர்றதில் இதில் வந்துட்டு பாருங்க, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஃபிசிக்ஸில் வருதான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படின்னா ஒரு 3 மார்க் எழுதுகிற மாதிரி, 8 மார்க் எழுதுகிற மாதிரி, 30 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி நீங்கள் நோட்ஸ்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட், ஓகேங்களா? படிக்கும்போதே நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் க்ளாஸு, சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ், சயின்ஸ் க்ளாசரி, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ், மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி, ஹீட், லைட் அண்ட் சவுண்ட், மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், கார்பன், நைட்ரஜன் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், த செல் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், Classification of Living Organism, Nutrition and Dietetics, Respiration, Blood and Blood Circulation, Endocrine System, Reproductive System, Animals, Plants and Human Life, Government Policy, Organizations on Social and Technology, Role, Achievement and Impact of Science and Technology, Energy, Self-Efficiency, Oil Exploration, Genetics, The Science of Heredity, Environment, Ecology, Health and Hygiene, Biodiversity and its Conservation, Human Diseases, Prevention and Remedies, Communicable Diseases and Non-Communicable Diseases, Alcoholism and Drug Abuse, Computer Science and Advancement, Administration of Union and States with a Special Reference to Tamil Nadu, State Government Organization, Structure, Functions and Control Mechanism, District Administration, Role in People's Welfare Oriented Programs, Industrial Map of Tamil Nadu,
ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீசஸ், ரோல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ், ஸ்டேட் ஃபினான்ஸ் ரிசோர்சஸ் பட்ஜெட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், யூஸ் ஆஃப் ஐடி இன் அட்மினிஸ்ட்ரேஷன், இ கவர்னன்ஸ் இன் த ஸ்டேட், நேச்சுரல் கெலாமிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், யூனியன் அண்ட் ஸ்டேட், சோஷியல் வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் யூனியன், இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா, பப்ளிக் சர்வீசஸ், ரோல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் யூனியன் கவர்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா தமிழ்நாடு, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, சைல்டு லேபர், எக்கனாமிக் இஷ்யூஸ் லைக் பாவர்ட்டி, சானிடேஷன், ரூரல் அண்ட் அர்பன், கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், சிபிசி, லோக் அடலட்ஸ், ஆம்பட்ஸ்மேன், சிஏஜி, இல்லிட்ரஸி, உமன் எம்பவர்மெண்ட், ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் இன் உமன் எம்பவர்மெண்ட், சோஷியல் இன்ஜஸ்டிஸ் டு உமன் ஃபோக், டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி மெனாஸ், செக்ஷுவல் அசால்ட், இம்பாக்ட் ஆஃப் வயலன்ஸ் ஆன் த க்ரோத் ஆஃப் த நேஷன், ரிலீஜியஸ் வயலன்ஸ், டெரரிசம் அண்ட் கம்யூனல் வயலன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ், ரைட் டு இன்ஃபர்மேஷன், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கமிஷன், எஜுகேஷன், லிங்கேஜ் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இன் சோஷியல் வெல்ஃபேர், கவர்மெண்ட் பாலிசி ஆன் ஹெல்த், அப்புறமா கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷனல் லெவல், கரண்ட் இஷ்யூஸ் அட் ஸ்டேட் லெவல், இதெல்லாம் மெயின் சிலபஸ். இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மெயின் எக்ஸாமினேஷன், இது ஒன் இயர் எக்ஸாம் தான் ஓகேங்களா. இதில் பாஸ் ஆகிட்டு டேரெக்டாக இன்டர்வியூலாம் கிடையாது ஓகேங்களா, மெயின்ஸும் கிடையாது, டேரெக்டாக போஸ்டிங் தான் குரூப் டீயில் ரேங்கிங் படி. சேம் சிலபஸ் தான், பெருசாக வித்தியாசமே இல்லை, அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட சேஞ்ச் இருக்காது சரிங்களா. ஸோ நம்ம குரூப் டூக்கு ப்ரிலிம்ஸ் பார்த்தாலும் அதே சிலபஸ் அப்படியே இங்கே வரும், கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை. ஸோ இதுதான் குரூப் டூக்கு, அதே தான் தமிழுக்கும் அதே தான், இங்கிலீஷ்க்கும் அதே தான். ஸோ சரிங்களா, ஸோ நல்லா படிங்க. முதல்ல சிலபஸ் போட்டாச்சு, ஏன்னா சிலபஸ் தான் மேட்ரு, சிலபஸ் வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். இருந்தாலும் இதை தாண்டி நம்ம நிறைய படிச்சுக்கணும் சரிங்களா, எதுவுமே விட்டு கொடுக்கறது, எல்லாத்தையும் படிக்க போகிறோம். ஸோ கவலைப்படாதீங்க, தைரியமாக படிங்க. ஸோ இன்றைக்கி இங்கிலீஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.